ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோமேக்கர் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செம்பருத்தி செடியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தம்ப்னெயில் ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. பூக்காத செம்பருத்தியும் கொத்து கொத்தாக பூக்க வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து அஞ்சரை பொட்டில் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பூதுங்க, கண்டிப்பாக சூப்பராக பூக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செம்பருத்தி செடியை வளர்க்குறதுக்கு முன்னாடி அதோடய முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. செம்பருத்தி செடியை வந்து நார்மலாக ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்லை ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, நிறைய பலன்கள் வந்து நம்ம பெறலாங்க. தலைமுடி வளர்ச்சிக்கும் சரி, இல்லை குளியல் பவுடர் தயாரிக்கிறதுக்கும் ரொம்பவே அதிகமாக பயன்படுது இந்த செம்பருத்தி தாங்க. செம்பருத்தி வந்து எல்லார் வீட்டிலையுமே நம்ம வளர்க்குறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செடி இது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட செடிகளில் செம்பருத்தி செடி ரொம்பவே முக்கியமான செடிங்க இது. செம்பருத்தி செடியில் வீட்டில் வளர்க்கும் போது நல்ல ஒரு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறது நம்ம ஃபீல் பண்ணலாம். அது இப்போ செம்பருத்தி செடி நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக நம்ம வளர்க்கலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது செம்பருத்தி செடி வந்து எல்லா வித சூழ்நிலையும் நல்லாவே வளருங்க. இது வந்து சின்ன ஒரு ஸ்டெம் மட்டும் இருந்தாவே போதும். ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டத்தில் நம்ம நட்டு வச்சாவே போதும், நல்ல சூப்பராகவே வளரும். இருந்தாலும் செம்பருத்தி செடியில் வந்து மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு சரியாக வளராமல் தடைப்பட்டு இருந்ததுன்னா, நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே இருக்கிற சமையலறையில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சரை போட்டியில் இருக்கிற ஒரு பொருள் போதுங்க. இதை நம்ம வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான தீர்வு நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சரியாக பயன்படுத்தினாதான் பூக்காத செம்பருத்தி கூட நமக்கு கொத்து கொத்தாக வந்து நிறைய மொட்டுக்கள் துளுத்து விட்டு அது பெருசு பெருசாக பூக்கிறத நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாங்க. அப்படி என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா, அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் தேவைப்படுற ஒரு செடிங்க இது. வெயில் குறைவாக இருக்கும் இடங்களில் வந்து செம்பருத்தி செடி வந்து அவ்வளவா செழிப்பாகவே வரவே வராது. நல்ல செழிப்பாக இருக்கிற ஒரு செம்பருத்தி செடியை பார்த்திங்கன்னா நல்ல வெயில் படுற இடங்களில் தான் அது வந்து நல்லாவே வளரும், அதிக பூக்களையும் நமக்கு கொடுக்குங்க. ஸோ வெயில் படுற இடத்துல வந்து நம்ம செம்பருத்தி செடியை வளர்க்குறது ரொம்பவே முக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து அடிக்கடி வந்து தண்ணி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் தண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த செம்பருத்தி செடியில் வந்து என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா, ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் வீட்டில் புளிச்ச மாவு இருந்தது, அதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதை தான் நான் ஊற்றியிருக்கேன். ஸோ அதனால் அது துட்டுத்திட்டா தெரியுது உங்களுக்கு. நார்மலாக எந்த ஒரு செடியை நம்ம வச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து முதன்மையான டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது மண்ணோட வளத்தை நம்ம சரி பார்க்கணுங்க. ஸோ மண்ணோட வளம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா செடியுமே ஓரளவு நல்லாவே செழிப்பாக வந்துடும். மண் வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் நிறைய பூக்கள் வரவே வராது. அதை வந்து நம்ம லூஸ் ஆக்கினா தான், அப்பப்போ நம்ம கலரி விட்டால் தான் நமக்கு வந்து மண்ணோட தன்மை வந்து காற்று நல்லா போய் மண்ணுக்கு தேவையான காற்று வந்து நமக்கு அது கிடச்சா தான் நமக்கு வந்து செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். மண்ணில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க, சின்ன சின்ன துளைகள் மூலமாக வேர்பகுதிக்கு தேவையான காற்று வந்து போகிறதுனால தான் செடி நல்லா செழித்து வளரும். இதே மாடி தோட்டமாக இருந்ததுனால நம்ம கலரி விடணும். இதே வந்து ஹோம் கார்டன் வீட்டு தோட்டமாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான அந்த வேலைகள் எல்லாமே மண்புழு சரியாக பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம கிளறி விடணும்னு அவசியமே கிடையாது. அது செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்ட உடனே ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சோன்னா துளிர்க்க ஆரம்பிக்கும். நல்ல ஓரளவு துளிர்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணி விடணும். அதாவது சின்ன சின்ன வந்து அடி பகுதியில் வர சின்ன சின்ன இலைகள், சின்ன சின்ன கிளைகள் வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வந்து செழிப்பாக நல்லா ஹைட்டாக வளரும். ஸோ இதை வந்து எல்லா செடிகளுக்குமே மேக்ஸிமம் வந்து ப்ரூனிங் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் பூச்செடிகளுக்கு இது மாதிரி பண்ணோம்னா நிறைய பூக்கள் கொத்து கொத்தாவே நமக்கு பூக்கும், பூக்கள் எல்லாமே பெருசாகவே பூக்கும். ஸோ அதனால் நம்ம நார்மலாக பூச்செடிகளுக்கு ப்ரூனிங் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. அது நிறைய பேர் வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் பூக்கள் சரியாக பூக்க மாட்டேங்குது, பூத்தாலும் ரொம்ப சின்னதாக பூக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம அஞ்சரை பட்டியில் நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெந்தயத்தை நம்ம பவுடர் பண்ணி நம்ம வச்சுட்டு அதை வந்து வேர்பகுதியில் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த வெந்தய பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை ஃபுல்லாகவே மூடிடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து விட்டுடணுங்க. அது மாதிரி பண்ணும்போது வெந்தயத்தில் வந்து நார்மலாக அதிகப்படியான பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால பூக்காத செடி கூட இதை கண்டிப்பாக பூக்க வைக்கும். இது இந்த வெந்தய பவுடர் உரம் வந்து நம்ம செம்பருத்தி செடிகள் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வித பூச்செடிகளுக்குமே நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசியம் சத்து நமக்கு செடிகளுக்கு தேவையான நிறைய சத்து வந்து பொட்டாசியத்தில் இருக்குது. ஸோ பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறது இந்த வெந்தய பவுடர் தான். இந்த வெந்தய பவுடர் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் போது செடிகள் நல்லா வந்து நல்லா செழித்து வளரும், நல்லா துளிர்வு விடும், அதே சமயத்தில் நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தய உரம் வந்து நம்ம போடுறதுனால நம்ம எறும்பு தொல்லை வந்து கொஞ்சம் இருக்கவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் ஒரு சிறு கசப்பு இருக்கிறதுனால எறும்பு தொல்லை வந்து அதிகமாகவே இருக்காது. இது
அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து செம்பருத்தி செடி மட்டும் இல்லாமல் எல்லா வித பூச்செடிகளுக்கும் நம்ம போடலாம். ரோஜா செடி, மல்லிச்செடி, முல்லைச்செடி, கனகாம்பரம், அதுக்கப்புறம் துளுக்க சாமந்தி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்புறம் சம்பங்கி பூ, எல்லா செடிகளுக்குமே நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். காய்கறி செடிகளுக்கும் இதை நம்ம கொடுக்கறதுனால நிறைய வந்து பூக்கள் நிறைய பூக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஞ்சு விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு தோட்டத்தில் வந்து நான் அவுட்டர் சைட்லேருந்து நான் எடுத்திருக்க வீடியோங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இந்த செம்பருத்தி செடி. இது இது ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து தான் நான் வச்சேன் இது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்லேருந்து இந்த செடியிலேருந்து ஒரு சின்ன ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்து உடச்சி நான் மாடி தோட்டத்தில் வச்சுருந்தேன். மாடி தோட்டத்தில் வந்து இப்போ நான் நிறைய மண்கலவை வந்து ஆடி பட்டத்துக்கு முன்னாடி நான் கலவை ரெடி பண்ணும் போது, அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒரு அந்த பூச்செடி எடுத்துகிட்டு வந்து நான் கீழே வச்சேன் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள் இது. இது வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து நான் நிறைய பயன்படுத்துகிற உரம்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தய உரம் தான், நான் வெந்தய பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த செடிக்கும் நான் வெந்தய பொடி வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் கொடுத்துருவேன். ஏன்னா இது வந்து நம்ம ஹோம் கார்டனாக இருக்கிறதுனால பூமியில் வைக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸு நான் ரோஜா செடிகளுக்கு, அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி செடி, நார்மலாக எல்லா பூச்செடிக்குமே வச்சுருவேன். ஸோ அதனால் நிறைய மொட்டுக்கள் விடுங்க. அது நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்தி அதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.